ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கான சேலரி இன்றைக்கி க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலவே இன்றைக்கி வந்து க்ரெடிட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அண்ட் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி காலையில் தான் இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. நேற்றுக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து க்ரெடிட் ஆகிருச்சு. எப்படியும் சொல்ல போனால் ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சேலரி வந்து க்ரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ஹாப்பி நியூஸ்னு எடுத்துக்கிட்டா இல்லை வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதானே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஒரு நாள் சேலரி வந்து கம்மி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் வந்து சேலரி எல்லாம் கம்மி பண்ண மாட்டோம், இன்றைக்கி வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து க்ரெடிட் ஆகிருச்சு, ஆனால் சேலரி வந்து கம்மியாக தான் க்ரெடிட் ஆகிருக்கு. 9700 வந்து நமக்கு சேலரி க்ரெடிட் ஆகணும். அதுதான் வந்து இப்போது இந்த செப்டம்பர் வரைக்கும் அதுதான் வந்து சேலரி. அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி 9700ன்றது 11700 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போவே வந்து நமக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான சேலரி தான் இன்றைக்கி வந்து க்ரெடிட் ஆகுனது. அதாவது இன்றைக்கின்னா இப்போவே நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது இன்றைக்கி, இல்லை நாளைக்கு காலையில் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்போ வந்து நேற்றுக்கு, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி வந்து சேலரி க்ரெடிட் ஆகிருக்கு ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு. நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பேங்க் லீவ் இல்லைங்களா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதால. ஸோ நாளைக்கு நிறைய பேர் க்ரெடிட் ஆகுமா அப்படின்னு தெரியல, பட் மோஸ்ட்லி இன்றைக்கி தான் வந்து க்ரெடிட் ஆகியிருக்கு, க்ரெடிட் ஆகிட்டே இருக்குது. உங்களதும் வந்து க்ரெடிட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாருமே வந்து சேலரி 1 டே வந்து பிடிச்சிட்டு தான் வந்து மேம் சேலரி போட்டிருக்காங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே 9392 இது தான் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சேலரி பற்றின இன்ஃபர்மேஷன் சொன்ன எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு நீங்கள் சொல்கிறதால நிறைய பேர் இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட சேலரி க்ரெடிட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்கள் சேலரி எவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டு விடுங்க. அண்ட் இந்த ஹைடெக் லேப் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் வந்து ஏஐஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சில பேரை கேட்க போனால் இப்போ 3rd batch சொல்லிவிட்டு ஆள் எடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வந்து இதில் வந்து மாட்டிக்காதீங்க, கண்டிப்பாக வேறு நல்ல ஜாப் எல்லாம் இருக்கும், அதில் வந்து போய் நீங்கள் செய்யுங்க, இதுக்கு வந்து மாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சொல்கிறப்பயே தெரியுது அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த ஒர்க்கு டென்ஷன், ஒர்க்கு ப்ரெஷர் அப்படிங்கிறத விட அந்த மனதளவில் எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கிளியராக வந்து புரியுது. நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த வருத்தப்பட்டிருந்தா, எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருந்தா அடுத்து யாரும் இதில் வந்து வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே வந்து ஹைடெக் லேப் ஜாப் வந்து சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லவே இல்லை. அண்ட் இன்னொரு ஒரு மேஜரான ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கரெக்டான டைமில் சேலரி க்ரெடிட் ஆகாது வந்து 1 ரீசன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ ஒர்க் பார்த்தாலும் கரெக்டாக நீ ஒர்க் பார்க்குறோமா, அப்போ அந்த மந்த்துக்கான சேலரி அந்த மந்த் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் மந்த் டேட்டு 1 or 2 வந்து வந்துடுதா, அப்போனா வந்து ஓகே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஓகே மாதம் பிறந்தா டான்னு நம்மளுக்கு வந்து சேலரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இல்லையாவது நம்ம செய்யலாம். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் ஆகட்டும், ஜூலை ஆகட்டும், இப்போ ஆகஸ்ட் ஆகட்டும், இது 3 மாதமே கரெக்டாக வந்து நம்மளுக்கு டைமிங்க்கு க்ரெடிட் ஆகலை, எல்லாமே லேட்டாக தான் வந்து க்ரெடிட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதே போல் இந்த மந்த் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 1 டே சேலரி வந்து எதுக்கு பிடிச்சிட்டு போடணும், நம்ம எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் அதையும் வந்து சேர்த்தே வந்து போட்டிருக்கலாம். அந்த 1 டே சேலரி பிடிக்கிறதால அவங்களுக்கு என்ன கிடச்சிரு போகுது, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்கூல் வந்து கிளஸ்டர் பண்ண ஸ்கூல் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், மெயின் ஸ்கூல் வந்து அவங்க HM என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும், திரும்பவும் கிளஸ்டர் ஸ்கூல் அந்த ஒர்க்கையும் வந்து பார்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப அதிகமான ஒர்க்காக தான் இருக்குது, ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாக இருக்குது. ஈவன் நம்ம இங்கே முடிக்க முடியாமல் வீட்டில் கூட கொண்டு போய் இந்த ஒர்க்கை செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
அவங்களுக்கு வந்து இந்த ஒன் டே சேலரியும் வந்து பிடிச்சிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே மன வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரி பார்ப்போம், எல்லாமே வந்து கடந்து போகும், எல்லாமே மாறும் ஒரு நாள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க முடியாது, என்னால் என் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது, இதில் இருந்தால் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து ரிலீவ் ஆகிட்டு இருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லி அட்வைஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் வந்து பொறுத்து போங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் என்ன டெசிஷன் சொன்னாலும் உங்களோட டெசிஷனில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் மனசுக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கு எது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், இது சூட் ஆகும் அப்படின்னா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து பாசிட்டிவாக நினைங்க, உங்களால் பாசிட்டிவாக நினைக்க முடியும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதே போல் இதை விட பெட்டராக உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் பெட்டர் லீவ் திஸ் அண்ட் கோ ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமிங்கில் உங்களுக்கு என்ன ஒர்க்கு வந்து முடிக்கணுமோ அதை வந்து அந்த டைமிங்க்குள்ளார முடிச்சுருங்க. அதாவது மார்னிங் 9 to 5 வந்து ஒர்க் பண்ணுறீங்களா, அப்போ அதுக்குள்ளேயே வந்து முடிங்க. பெண்டிங் இருக்கா நெக்ஸ்ட் டே வந்து போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து செய்யாதீங்க. அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது, ஒர்க் டென்ஷன் வெளியிலே விட்டுட்டு வந்துடணும், வீட்டுக்குள்ளே வந்தோன்னா வீட்டை தான் வந்து பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து மேரீடு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ஸோ உங்களுடைய சில்ட்ரனை பார்த்துக்கிறதும் உங்களுடைய கடமை தான். ஸோ எல்லாத்தையும் யோசித்து அந்த லெவலுக்கு உங்களுடைய ஒர்க்கை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஒர்க்கு இது எல் ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல் தி பெஸ்ட், உங்கள் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ஜாபை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க வந்து இந்த ஜாபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி லெட் தெம் நோ, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். நம்ம வந்து தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டோம், இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதால ஃபஸ்ட் பேட்ச் ஆகட்டும் செகண்ட் பேட்ச் ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரியாது இந்த ஒர்க் இப்படி தான் இருக்க போகுது, இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்காம இருக்காங்களே, அதுவுமே வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணம். எந்த ஸ்கூல்லலாம் ஹெச்எம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா தேர்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ணுறவங்க இந்த ஒர்க்கில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஓகே என்னால் சர்வே பண்ண முடியும் இந்த ஜாபில் அப்படின்னு நினச்சா வந்து அவங்க ஜாயின் பண்ணட்டும், அப்படி இல்லைன்னா வந்து வேண்டாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.